ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவள் பெயர் சுகுணா. சுகுணா திடுக்கிட்டு எழுந்தாள். காலை மணி 6:30. ஊதுபத்தி வாசனை நாசிக்கு எட்டியது. நேரமாயிடுச்சே என அவசரமாக எழுந்தவளுக்கு சமையலறையில் தாளிக்கும் ஓசை கேட்டது. ஓ, அத்தை சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? இன்னைக்கு சனிக்கிழமை தானே, கொஞ்சம் நேரம் கழித்து சமைத்தால் தான் என்ன? குழந்தைகள் இன்னும் எழுந்திருக்க கூட இல்லை. சனிக்கிழமை நாளும் இவங்களுக்காக சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. இதுக்கு தான் தனி கொடுத்தனம் போகணுங்கிறது என சிறிது எரிச்சலோடு மனதில் புலம்பிக் கொண்டே குளியலறைக்குள் சென்றாள். சுகுணா குளித்து முடித்து ஹாலுக்கு வந்தபோது மாமனார் தமிழ் பேப்பரை புரட்டி கொண்டிருந்தார். ரகு ஜாகிங் போய்விட்டு வந்து கீழே உட்கார்ந்து இங்கிலீஷ் பேப்பர் படித்து கொண்டிருந்தான். சுகுணாவின் காலடி சத்தம் கேட்டதும் ரகு, சுகுணா, கௌதம் மேனனோட பார்த்தேன் பரவசமானேன் படம் தேவி தியேட்டரில் போட்டிருக்கான், இன்னைக்கு சாயங்காலம் போகலாம், பார்க்கணும்னு சொன்னியே என்றான். சுகுணாவின் கண்கள் சந்தோஷத்தில் உழைந்தன. சுகுணாவின் மாமியார் ரகுவிடம் காபியை நீட்டியபடி, தம்பி, இன்னைக்கு பெருமாள் கோயிலில் விசேஷம், நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போகலாம், நாளைக்கு நீங்கள் சினிமாவுக்கு போங்க என்றார். சுகுணாவுக்கு நொடியில் புரிந்து போயிற்று இன்றைக்கு சினிமாவிற்கு போக முடியாதென்று. கண்களில் ஏமாற்றம் தெரிந்தது. சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றிக்காகவாவது தனி கொடுத்தனம் போகணும் என தோன்றியது அவளுக்கு. இல்லம்மா, ஜாகிங் போகும்போது ரவியை பார்த்தேன், அவன் சாயங்காலம் குடும்பத்தோட படம் போறதுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்தானாம், வீட்டுக்கு திடீர்னு விருந்தாளிகள் வந்துட்டாங்களாம், அதனால போக முடியாது, நீ வாங்கிக்கிறியான்னு கேட்டான். சரின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேம்மா, எனக்கு பெருமாள் கோவில் விசேஷம் ஞாபகத்துல இல்லை, இருந்திருந்தா வாங்கியிருக்க மாட்டேன் என சிறிது வருத்தத்துடன் சொன்னான். பரவாயில்ல தம்பி, அடுத்த வாரம் கோயிலுக்கு போய்க்கலாம் என்று சொன்ன மாமியார் தன் கணவனின் கண்களில் சிறிது ஏமாற்றம் தெரிந்து மறைந்ததை கவனிக்க தவறவில்லை. சில வருடத்துக்கு முன்வரை ரகு சொந்த வீட்டிலிருந்துதான் தினமும் ஒரு மணி நேரம் பயணித்து வேலைக்கு வந்து கொண்டிருந்தான். தான் வேலை செய்யும் இடத்திலேயே குவாட்டர்ஸில் இடம் கிடைத்தவுடன் அப்பா அம்மாவை தன்னுடன் வந்திருக்க கேட்டுக்கொண்டான். அவர்களும் இரட்டை பேர குழந்தைகள் கை குழந்தைகளாக இருப்பதால் ஒத்தாசைக்காக சொந்த வீட்டை விட்டு இங்கு வந்து விட்டார்கள். குவாட்டர்ஸிலேயே எல்லா வசதிகளும் இருந்தன. ஆனால் வெளியில் போக வேண்டுமானால் புது இடம் என்பதால் ஆரம்பத்தில் ரகுதான் அழைத்து போவான். நாளடைவில் அதுவே பழக்கமாகிவிட்டது. ரகுவும் வெளியில் கூட்ட நெரிசல் அதிகமாகிவிட்டதால் அவர்களை தனியாக போக அனுமதிப்பதில்லை. இதோ இங்கு வந்து 3 வருடங்களுக்கு மேல் ஓடிவிட்டது. பல வாரம் கழித்து ஒரு நாள் இரவு ரகு சாப்பிட்டு விட்டு தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் சேனலை அடிக்கடி மாற்றிக்கொண்டிருந்தான். பக்கத்தில் உட்கார்ந்திருந்த தாய்க்கு தெரியாதா தன் மகனின் மனநிலையை பிரதிபலிக்கும் செயல்கள். என்ன தம்பி, ஏதாவது ஆபீஸ்ல பிரச்சனையா? இல்லம்மா, நம்ம வீட்டில் வாடகைக்கு இருக்காங்கல்ல, அவங்க வேற ஊருக்கு மாற்றலாகி போறாங்களாம். அடுத்த மாசம் வேற ஆடி மாசம், யாரும் வீடு மாற்ற மாட்டாங்க, அதான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். தம்பி, அம்மா சொல்றத கோபப்படாம கேட்கிறியா? என்னம்மா, நானும் அப்பாவும் அங்கே போய் இருக்கிறோமே என நிதானத்துடன் தன் மகனின் முகத்தை ஆழ்ந்து நோக்கியபடி சொன்னாள். தன் மனைவி அம்மாவின் மனம் புண்படும்படி ஏதாவது சொல்லியிருப்பாளோ என நினைத்து சட்டென்று கோபத்துடன் சுகுணாவை பார்த்தான். அவன் பதில் சொல்ல எத்தனைக்கு முன்பு அம்மா இடைமறித்தாள். ஏன் தம்பி அவளை பார்க்குற? நாங்கள் ஏதாவது சொன்னால் அவதான் காரணம்னு நீயே சந்தேகிச்சு வார்த்தைகளை கொட்டுறது நியாயமில்லை. உன் பேச்சு எங்களுக்குள்ளே இருக்கிற நல்லுறவை தான் முறிக்கும் என சொல்லியபடி ஆறுதலாக மருமகளை பார்த்தாள். சரிம்மா, இப்போ ஏன் தனி கொடுத்தனம், என்ன குறை உங்களுக்கு? ரகுவின் குரலில் கோபம் தெரித்தது. குறையன்னும் இல்லை தம்பி, ஆனால் நிறைவில்லை. அப்பாவும் நானும் அந்த வீட்டில் 25 வருஷம் வாழ்ந்தோம். அக்கம் பக்கம் எல்லாரையும் தெரியும், நல்லா பழக்கமானவங்க, அப்பாவுடன் வேலை செஞ்சவங்க எல்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க. இங்கே பேச்சு துணைக்கு கூட அப்பா வயசு ஒத்தவங்க அவ்வளவா யாரும் இல்லை. மகன் வீட்டுக்கோ மகள் வீட்டுக்கோ இங்கே வர்றவங்க சில மாதம் தங்கிட்டு போயிடுறாங்க. படித்த பேப்பரையே படிச்சுக்கிட்டு விட்டத்தை பார்த்தபடி ஈசி சேரில் அப்பா உட்காந்துருக்கிறத பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது தம்பி. பொம்பளைங்களுக்கு வயசானாலும் இடமாற்றம் அவ்வளவா பாதிக்காது, ஆனால் ஆம்பளைங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கு தானம்மா வார வாரம் எங்கவாவது கூட்டிகிட்டு போகிறேன். எங்களுக்காக நீ மெனக்கிடும் போது கஷ்டமாக இருக்கு தம்பி. மருந்து வாங்குறதா இருந்தாலும் நீ தான் செய்கிற, ஆனால் அந்த ஊர் அப்பாவுக்கு அத்துப்படி, எல்லா இடத்துக்கும் போய் வந்து விடுவார். வயசான பிறகு வேலைகளை முடிந்தளவு தானே செய்து கொள்ளும் பொழுது மனம் நிறைவாக இருக்கும் தம்பி. அதுக்காக எப்படிமா தனியாக இருக்க விட முடியும்? அதற்கு மெல்லிய புன்னகையுடன், தம்பி, நீ காலேஜுக்கு பெங்களூர் போகும்போது எங்களுக்கு இருந்த கவலை தான் இப்போது உனக்கு. ஆனால் அப்போது இருந்த உன் மனநிலையை யோசிச்சுப்பாரு. மனிதனுக்கு சிறிது சுதந்திரம் இளமை காலத்தில் மட்டுமல்லாமல் எல்லா காலகட்டத்திலையும் தேவை தம்பி. என்ன சுதந்திரம் நம்ம வீட்டில் இல்லைம்மா? பெரிய வார்த்தையா சொல்கிறீங்களே. பெரிய வார்த்தை இல்லை தம்பி, முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய வார்த்தை. சுதந்திரம் இல்லைன்னு சொன்னால் கட்டுப்பாடு விதிக்கிறா என்று சொல்கிறேன்னு அர்த்தம், எடுத்துக்கொள்ளக்கூடாது. தன் மனசு நினைத்ததை மற்றவங்களுக்கு இடையூறு இல்லாமல் செய்ய முடியாததும் சுதந்திரம் இல்லைன்னு தான் அர்த்தம்.
எல்லாத்துக்கும் ஒன்றை சார்ந்து இருக்க வேண்டியதான் இருக்குது. உனக்கு வேறு வேலைகள் இருப்பதால் உன்னால் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத போது நீ வருத்தப்படுற. சில சமயம் நீ வெளியே போகிறது எங்களால் தடைப்பட்ட எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. என்னமா செய்ய சொல்கிற, அப்பா அம்மாவை தனியாக இருக்க வைப்பது தப்பு இல்லையா? கடமையே செய்யணும், அதே நேரம் நடைமுறைக்கு ஒத்து வருமானு பார்க்கணும். என் மாமியார் காலத்தில் கூட்டு குடும்பம் நடைமுறைக்கு ஒத்து வந்தது. ஏன்னா தலைமுறை இடைவெளி அவ்வளவா இல்லை, அவங்க எண்ணங்களும் செயல்களும் ஒரே மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ காலம் மாறிட்டது, சின்னவங்களுக்கு நிறைய வேலை பொறுப்புகள் அதிகமாயிட்டது, சமுதாயமும் மாறிட்டது. சில மணி நேரத்தில் பல விஷயங்களை செய்யலாம். வேகத்திற்கும் நிதானத்திற்கும் உள்ள இடைவெளி இப்போது தலைமுறைகளுக்குள் வந்துவிட்டது. யதார்த்தம் புரிஞ்சு எந்த தலைமுறையும் மற்றவங்களை தன் கட்டுக்குள் வைக்க முனையாமல் இருப்பது நல்லது. அதற்கு உறவுகளுக்குள் சிறிது இடைவெளி தேவை. அதற்கு தனி குடித்தனம் உதவுமானால் நடைமுறைப்படுத்துறது நல்லது தானே? தன்னை ஆச்சரியத்துடன் பார்க்கும் மகனை பாசத்துடன் பார்த்து, எங்கேயும் போயிடலையே, நம்ம வீட்டுக்கு தானே போறேன் தம்பி என்றாள். சுகுணா தன் மாமியாரை மரியாதை கலந்த ஆச்சரியத்துடன் புதிதாக பார்த்தாள்.